ஐயோயோ எப்பா என்ன படம்பா இது, இந்த பாய்ஸ் வேற லெவல்ல இருக்குதுப்பா. இந்த பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இந்த பாய்ஸ் தான் வேற லெவலில் வந்து படம் வந்திருக்கு. எல்லாருமே நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா இது டபுள் மீனிங்ல இருக்கு, படம் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்க முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய படம் ஃபுல்லாக காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, வேற லெவலில் இருக்குது. எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உண்மையாகவே படம் வந்து செம்மையாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். மெயினாக யூத் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இந்த படம் ரொம்ப காமெடியாக செம்ம காமெடியாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கான செம்ம ட்ரீட்டாக இருக்கும். இங்கே வாருங்க, எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் அவ்வளோ அவ்வளோ காமெடியாக ஜாலியாக வந்து கேபிஐ டீமாக இருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட் இருக்கு எல்லாருமே வந்து சூப்பராக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ட்ரீட்டு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் அண்ணா வந்து பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவாக. இந்த கேங்கில் வந்து ஒரு 5 பேர், வினோத், தன்ராஜ், யுவராஜ், அப்புறம் வந்து சாரா அண்ணன், வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருக்குது படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள். டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் இதுல ஒரு ஃபீமேலே இல்லாத ஒரு படத்துல இவ்வளவு சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் காமிச்சது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் இதுல வந்து ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. 5 பாய்ஸுமே ரொம்ப சூப்பரா கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச். நான் தெரியாம இந்த படத்துக்கு வந்துட்டு ஏதோ சும்மா கூப்பிட்டாங்கட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு பாப்பு காணும் பெப்சியும். அதை சிரிச்சு சிரிச்சே கீழே கொட்டி போச்சுப்பா, அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவலு. நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் பேயின்றது இந்த படத்துல காட்டிக்கிறாங்கப்பா. நம்ம கூடுதுனே குயினோன்ற மாதிரி இருக்குது, உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இந்த பேயும் படமும் பாய்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துருக்குது, சூப்பரா இருக்குது. எல்லாரும் மறக்காம வந்து இந்த படத்தை பாருங்க. ஐயோ மைக் ஓட்டு, ஆஹா உண்மையிலே சூப்பரா இருக்குது, மறக்காம வந்து பாருங்க. யாரை பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குதுங்க இந்த படத்தை பார்த்துட்டு, அந்த அளவு இருக்குது. இந்த பாய்ஸ் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது இந்த படத்தில் காட்டிருக்காங்க. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு பாய்ஸ் எல்லாம், பேச்சுலர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக பார்க்கலாம். அது பாய்ஸ் மட்டும் பார்க்க தேவையில்ல, கேர்ள்ஸும் பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பாட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட கூட வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இருட்டாளுக்கு முரட்டு கொடுத்த அந்த ஜானரில் இல்லாமல் இந்த படம் வேற மாதிரி இருக்கும். 18+ தான், பட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்களுக்கு அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க. வினோத்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஓவராலாக வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய அந்த பாய்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும், நம்மளாம் பேச்சுலர் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது, அதை தாண்டி காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே. சூப்பர் படம் தேட்டருக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். சின்ன இன்ஸ்டாகிராமில் பார்த்து சிரிக்கிற விஷயம் எல்லாமே வந்து அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக காமெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மெயினாக எல்லாமே கேங்காக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டச், லாக்டவுனை பேஸ் பண்ணி நடக்கிற கதை, ஆனால் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் அது எல்லாமே இந்த படமாக ஒரு ரொம்ப சூப்பராக ஹாரராக ஒரு என்ன சொல்கிறோம் சினிமேட்டிக்காக சூப்பராக எடுத்துருக்காரு. ஸோ சந்தோஷ் அவர் வந்து கலக்கிட்டார். ஸோ டைரக்ஷனும் சரி ஆக்ஷனும் சரி அண்ட் எல்லாத்துலேயும் கலக்கிட்டாங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பரான என்டர்டைன்மெண்ட், கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.